are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. நீ தேதி May 26 நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வொலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டெரா லூனா 2.0 ப்ரொபோசல் பாஸ் ஆகிருக்கு. டாப் இத்தீரியம் வேல் இப்போ 86 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸல் ட்ரிப் இப்போ ஷிபா இனு பேமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் ஸ்விஸ் பேங்க்ல இப்போ டெத்தரை டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. தாய்லாண்டில் கிரிப்டோக்கு வேட் போட்டிருக்காங்க. ERC-721 டிரான்ஸ்ஃபர் இப்போ ERC-20 சர்பாஸ் பண்ணியிருக்கு. இத்தீரியம் கேஸ் ஃபீஸ் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. ஃபயர் பிளாக் இப்போ ட்ரான் டிஏஓட TRX-க்கு வந்து சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாட்டிக் மார்க்கெட்ஸ் இப்போ சொலானா பிளாக் செயினில் ஃபஸ்ட்டு டூவல் கரன்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 7 வீக்ஸில் கிரிப்டோ மார்க்கெட் கேப்லேருந்து $1 trillion ரெடியூஸ் ஆயிருக்கு. லிடோ ஃபினான்ஸ் வந்து டெராவோட நியூ பிளாக் செயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இனி ஃபஸ்ட் அப்டேட் வந்து டெரா லோன் ஆகிட்டு தான். டெரா 2.0 புது டெரா செயின் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக டெரா டீம்லேருந்து ஒரு போல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ரிசல்ட்ஸ் படி பார்த்தோன்னா டெரா 2.0 ரிவைவல் பிளான் இப்போ அஃபிஷியலாக வந்து 65% ஓட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கு. கம்யூனிட்டியிலேருந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கிறதுனால புது டெரா செயின் கிரியேட் பண்ணலான்னு தெரியுது. அண்ட் லூனாவை லூனா கிளாசிக் ஸ்டாக்கர்ஸ் ஹோல்டர்ஸ் அண்ட் ரெசிடியல் யூஎஸ்டி ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஏர் டாப் பண்ணுறதாகவும் தெரியுது. அண்ட் லாஸ்ட் 24 hoursல் லூனா வந்து 13% குரோவாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சிவாயின பற்றி தான். வேல் ஸ்டாக் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா பிக்கஸ்ட் டிடிஹெச் வேலான ப்ளூ வேல் 0073 இப்போ $1 million 86 பில்லியன் சிவாயின டோக்கன்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரே சிங்கிள் டிரான்சாக்ஷனில் பண்ணியிருக்கிறதாகவும் தெரியுது. வேல்ஸோட இன்ட்ரெஸ்ட் சிவாயினு மேலே இன்னும் கம்மியாகல. ஸோ சிவாயினு மேலே ஹோப்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த வருஷம் சிவாயின் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சிவாயினு பற்றி தான். எக்ஸல் ட்ரிப் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டீசென்ட்ரலைஸ்டு ட்ராவல் அண்ட் புக்கிங் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. இப்போ இவங்க வந்து சிபாயினு பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிபாயினு ஹோல்டர்ஸ்னால 2.3 மில்லியன் ஹோட்டல்ஸ் அண்ட் 459 ஏர்லைன்ஸில் சிபாயினு டோக்கன் யூஸ் பண்ணி புக் பண்ண முடியும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எக்ஸல் ட்ரிப்லேருந்து அஃபிஷியலாக அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பாப்புலர் ஸ்விஸ் பேங்க்கான டுகாஸ் கோபி கிட்ட இருந்தான். டுகாஸ் கோபி பேங்க் எஸ்ஏ ஒரு ஸ்விஸ் பேஸ் பண்ண ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. இப்போ இவங்க வந்து மல்டி கரன்சி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ERC-20 USDTல பிளாக் செயின் ஆப்ரேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் அண்ட் இத்தீரியம்க்கு அப்புறமா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டெத்தரை வந்து டுகாஸ்கோபி பேங்க் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து தாய்லாண்டில் இருந்தான். கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண எக்ஸ்சேஞ்சஸில் கிரிப்டோ கரன்சி டிரான்ஸ்ஃபருக்காக தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் ஃபார்முலா வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் தாய்லாண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண டிஜிட்டல் கரன்சிக்கு கூட இந்த டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் எண்டு வரைக்குமே வந்து இந்த டேக்ஸ் இருக்கதா தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இத்தீரியம் கிட்ட தான். இத்தீரியம் 20 நெட்ஒர்க்கில் பாப்புலர் ERC-20 டிரான்ஸ்ஃபரோட ERC-721 டிரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக நடந்திருக்கு. 2019க்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் ERC-721 டிரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும் தெரியுது. ERC-721 கூட ஒரு NFT டோக்கன் ஸ்டாண்டர்ட் தான். பட் ஒவ்வொரு டோக்கனும் வந்து யூனிக்காக இருக்கும். மல்டிபிள் ஆப்ஷனல் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கிறதுனால ERC-20 விட ERC-721 வந்து காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இத்தீரியம் கிட்ட தான். ஆன்செயின் அனாலிட்டிக்ஸ் கம்பெனி சாண்டிமெண்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா இத்தீரியமோட ஆவரேஜ் கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இப்போது கரண்ட்டாக ஒரு ETH டிரான்சாக்ஷனுக்கு வந்து $2.5 இருக்குது. லாஸ்ட் இயர் ஜூலைக்கு கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கதா தெரியுது. ரொம்ப மாதம் கழிச்சு இத்தீரியமோட ஃபீஸ் வந்து $5 கீழே ரெடியூஸ் ஆயிருக்கு. இனி லாஸ்ட் அப்டேட் வந்து ஃபயர் பிளாக் கிட்ட தான். ஃபயர் பிளாக் ஒரு லீடிங் டிஜிட்டல் அசெட் அண்ட் கிரிப்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ட்ரான் டிஓஓ பிளாக் செயினில் இருக்கக்கூடிய TRX அண்ட் TRC-20 பேஸ் பண்ண டோக்கன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆட் பண்ணுறாங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.